ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் சிறுவன் உயிரிழந்த நிலையில் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படாதது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது. அருவியை நிர்வகிக்கும் பொதுப்பணித்துறைக்கும் வனத்துறைக்கும் போதிய ஒருங்கிணைப்பு இல்லாததே இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. காட்டாற்று வெள்ளம் வருவதை கண்டறியும் கருவிகள் கூட இல்லையா என்ற கேள்வியையும் முன்வைத்துள்ளனர் சமூக ஆர்வலர்கள். குற்றாலம் அருவியில் பாய்ந்தோடி வரும் வெள்ளம் கிராமங்களை சூறையாடி வந்த சமயம் அப்போதைய முதலமைச்சர் காமராஜர் உத்தரவால் உருவாக்கப்பட்ட அருவி பழைய குற்றாலம். பாறைகளை உடைத்து செயற்கையாக உருவாக்கப்பட்ட அருவி என்பதாலும் காங்கிரீட் தரையுடன் போதிய தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளதாலும் மெயின் அருவி, புலி அருவி, சிற்றருவிகளை ஒப்பிடுகையில் மிகவும் பாதுகாப்பானதாக கருதப்பட்டு வந்தது. ஆனால் அந்த நம்பிக்கையை உடைக்கும் வகையில் பழைய குற்றாலம் அருவியில் ஏற்பட்ட திடீர் காட்டாற்று வெள்ளம் 17 வயது சிறுவன் அஸ்வினின் உயிரை பறித்துள்ளது. குற்றாலத்தின் சிற்றருவி வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நிலையில் மெயின் அருவி, ஐந்தருவி, புலி அருவி ஆகியவை குற்றாலம் பேரூராட்சி கட்டுப்பாட்டில் உள்ளன. பழைய குற்றால அருவி மட்டுமே பொதுப்பணித்துறை வசம் உள்ளது. இதில் பழைய அருவி தங்கள் வரைபடத்தில் உள்ளதாகவும் அதனால் தங்கள் வசம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் வனத்துறை பொதுப்பணித்துறைக்கும் 1000 பேரி பஞ்சாயத்து நிர்வாகத்திற்கும் அண்மையில் நோட்டீஸ் அனுப்பியது. ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பிரச்சனை நீடித்து வருவதாக சொல்லப்படுகிறது. இதனால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் கனமழை, அருவிகளில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கு உள்ளிட்டவை குறித்து வனத்துறைக்கும் பொதுப்பணித்துறைக்கும் இடையே போதிய தகவல் பரிமாற்றம் இருப்பதில்லை என்று கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள். அந்த வகையில் பழைய அருவியில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளம் தொடர்பாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்படாததே போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததற்கும் சிறுவன் உயிரிழப்புக்கும் காரணமாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் தொழில்நுட்பங்கள் பல மடங்கு வளர்ந்து வரும் நிலையில் ஆட்களை அடித்து செல்லும் அளவிற்கு வெள்ளம் வருவதை கண்காணிக்க போதிய கருவிகள் இல்லாதது ஏன் என்றும் சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். மற்ற அருவிகளை காட்டிலும் பழைய அருவியில் பாதுகாப்பு அம்சங்கள் அதிகம் உள்ள போதிலும் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் தண்ணீர் விடும் பள்ளத்தை அகலப்படுத்த கோரிக்கை வைத்துள்ளனர். அது மெயின் அருவியில் அந்த மாதிரி இருக்கு. அந்த கிடாரத்தெல்லாம் மூடி பாலத்தை தள்ளி போட்டாங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஓடி போய் நிற்கும். இது உடனே பள்ளத்துக்குள்ள போறதுனால உயிரிழப்பு ஏற்படுது. இந்த மாதிரி அருவிகளுடைய மறுசீரமைப்பு பண்ணி அந்த பக்கத்தில் எதனால உயிரிழப்பு ஏற்படுது, தண்ணி எப்படி வெளியேற்றலாம், எவ்வளவு தண்ணி வந்தாலும் ஆளுகளுக்கு எப்படி உயிரிழப்பு ஏற்படாம தடுக்கலாங்கிறத அரசு ஆராய்ஞ்சு அந்த இடங்களை மறு சீரமைப்பு பண்ணும். வனத்துறையினர், காவல்துறையினர் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே இது போன்ற உயிரிழப்புகளை தடுக்க முடியும் என்று கூறுகிறார் ஓய்வு பெற்ற வேளாண்மை துறை அதிகாரி ஷேக். முதல்ல வந்து செண்பாதேவி, ரெண்டாவது ராதாகுண்டம், மூணாவது சிற்றருவியும் குற்றாலம் மெயின் ஃபால்ஸும், அப்புறம் குடியிருப்பு குளத்துக்கு போகக்கூடிய தண்ணி அல்லது புலி அருவிக்கு போகக்கூடிய தண்ணி பிரியக்கூடிய இடத்துல காவல்துறையை வந்து தொலைத்தொடர்பு சாதனங்களோட வைத்திருந்தா தண்ணி கூடுதல் லெவலை கீழே வந்து அனௌன்ஸ் பண்ணலாம், அல்லது அலாரம் வைக்கலாம், மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம், அல்லது கீழே ஒரு டீம் வச்சிருந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும் 24 hours. அதே சமயம் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு நலன் கருதி வருங்காலங்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் உறுதியளித்துள்ள நிலையில் மற்றொரு உயிர் இதுபோல் பறிபோகக் கூடாது என்பதே அனைவரின் வேண்டுதலாக உள்ளது. பழைய குற்றாலம் அருவியில் திடீரென ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்திற்கு மேக வெடிப்பு காரணமாக இருக்கலாம் என பொதுப்பணித்துறை ஓய்வு பெற்ற அதிகாரி திருநாவுக்கரசு தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்த அவர் குற்றாலத்தில் இதற்கு முன்னர் இதுபோன்ற வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில்லை என கூறினார். அங்கே மலை மேலே இருக்கிற வடிநல பகுதி எப்படி இருக்கிறதோ அதில் பெய்கிற மழையளவு எவ்வளவோ அதை பொறுத்து தான் அந்த நீர்வீழ்ச்சியில் நீர் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் வந்த அந்த நிகழ்ச்சி பார்த்தா எப்படி இருக்குன்னா மலைப்பகுதியில்
ஒரு சிறிய வடிநில பரப்பில் மிகப்பெரிய மழை ஒரு வேகம் மேக வெடிப்பு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நமக்கு பார்த்திங்கன்னா மழை அளவு என்னென்ன அளக்கிறதுக்கு மழைமானி எதுவும் இல்லை. அதனால் அங்கே ஒரு மேக வெடிப்பு மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருந்தால் இப்படி அது குதிக்க வேண்டிய இடத்திலே குதிக்காமல் அந்த அருவி அதையும் தாண்டி ரொம்ப தூரம் தள்ளி குதித்து அதிகப்படியான தண்ணீர் வருகிற பொழுது அது அந்த ஆறு எவ்வளவு அகலத்துக்கு தண்ணீர் போக வேண்டுமோ அந்த அளவையும் விட்டு அதிகமான அளவுக்கு அதிகமான உயரத்திற்கு தண்ணீர் ஓடி வருவது இயல்பு தான். இதானால் நம்ம இதுவரையில் பார்க்கலை. இப்போ அப்படி ஒரு நிகழ்வு நடந்து விட்டது. அதனால் இதுக்கு மேலே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுன்றதான், மக்கள் உஷாராக இருக்கணுன்றதான் இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. இது என்னென்னா இந்த ஆறு வந்து சித்தாறுன்னு பேர். இதுவரையில் சித்தாறில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததாக, குற்றாலம் அருவியிலே இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததாக வரலாறு இல்லை. இப்போதான் நம்ம புதியதாக பார்க்கிறோம். அதனால் இனிமே இந்த காலநிலை மாறுபாட்டின் காரணமாக இதையெல்லாம் நம்ம எதிர்பார்க்க வேண்டும், கட்டாயம் எதிர்பார்க்கத்தான் வேணும். அதற்கெல்லாம் நாம தகவமைத்துக் கொள்ள வேண்டும். இது என்னன்னா அந்த மழை வந்து மேலே மேகம் திரண்டு வருகிற பொழுதே பார்த்தா நமக்கு தெரியும் மலை மேலே மேகம் நிறைய திரண்டு வருதுன்னா அப்போ நாம கொஞ்சம் நிதானப்படுத்திக்கிட்டு அங்கக்கிட்ட போகிறதெல்லாம் தவிர்க்கணும். அங்கே உள்ளவங்களை வந்து நீங்கள் எல்லாம் ஓடி போயிடுங்கன்னு சொல்கிறதுக்கு கூட நேரம் கொடுக்காது. அப்படி ஒரு மழை, அப்படி ஒரு வெள்ளம், அப்படி இருக்கும்போது நாம தான் வந்து இனிமேல் என்ன பண்ணுவோம், மழை நாட்களில் அங்கே போய் குளிக்கிற போது. இது மட்டும் இல்லை, நீங்கள் ஒவ்வொரு நேரம் ஏன் நம்ம குளிக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க, அருவியில் தண்ணி நிறைய வரப்போ குளிக்க அனுமதிக்க மாட்டாங்க. அது எல்லாமே நிறைய தண்ணி விழுறப்போ குளித்தா மூச்சு திணறி இறந்து போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதுக்காக தான் அப்படி சொல்கிறாங்க.